இது என்னடா எக் வச்சு இவ்வளவு ஐட்டம்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸஸ் விஜய மால்ல இருக்கிற எக்ஸ்டிக்காக்கு தான் போயிருந்தோம். இவங்களோட ஷாப் எக்ஸாக்டா ஃபுட் கோர்ட்ல ஒரு கியோ செட்டப்ல டிசைன் பண்ணிருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் இவங்க பண்றாங்கன்னு பார்த்தா, எக் மட்டுமே பேஸா வச்சு எக்கச்சக்க டிஷஸ பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க போல. அதாவது இந்த ப்ராசஸ்ல எக் நல்லா பீட் பண்ணி இவங்க ஓனா மேனுபேக்சர் பண்ண மிஷின்ல போட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது பாப் அவுட் ஆயிட்டு வெளியே வருது. இதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்டு சும்மா இல்லாம அப்போ ஒரு ஒன் சைடு ஆம்லெட் ஆர்டர் போடுறான்னு சொல்லும் போது, சரி ரைட்னு லிமிட்டடா ஆர்டர் பண்ணிடலான்னு பள்ளிப்பாளையம் சிக்கன் ஸ்டிக்கா, பெரிய பெரிய சிக்கன் ராப், மலேசியன் சம்பால் சிக்கன் சாண்ட்விச், மெட்ராஸ் கொத்து பாவ் பர்கர், சிக்கன் ரைஸ் பவுல், பங்கனப்பள்ளி மொயிட்டோன்னு சொல்லிட்டு மொத்தமா ஆர்டர் போட்டிருந்தோம். இது எல்லாத்தையும் ஒன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, அதே வைப்ல எக்ஸ்டிக்ஸ் வச்சு டிஃபரெண்டான டிஷ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஸ்பாட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போங்க.